பார்க்க போறது என்னமா ஓரல் கம்யூனிகேஷனோட மீனிங் அதோட அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக ஓரல் கம்யூனிகேஷன் வந்து எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா ஒரு லைக் கன்வர்சேஷன் லைக் தட், டெலிஃபோன் டாக்கு, இன்டர்வியூஸ், கான்ஃபரன்சஸ், மீட்டிங்ஸ், குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஓரல் கம்யூனிகேஷன் வந்து வரும். பொதுவாக வந்து ஓரல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபார்மல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம் அல்லது இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். பட் அந்த ஓரல் கம்யூனிகேஷனில் ஒரு நபர் பேசும்போது ஒரு நெர்வஸ் ஆகிறார் அப்படின்னா அவருக்கு நம்ம தனியாக ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அது மாதிரி ஓரல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு பேருமே நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா அட்டென்டிவாக நம்ம இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறவரும் அட்டென்டிவாக இருக்கணும், அதே மாதிரி கவனிக்கிறவங்க ரொம்ப அட்டென்டிவாக நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து இன்ஃபார்மலாக சில நேரங்களில் வந்து என்ன செய்வோம்னா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கும் இந்த ஓரல் கம்யூனிகேஷன் நம்ம வந்து என்ன செய்வோம்னா பயன்படுத்துகிறோம். சார் இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் ஃபீட்பேக் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஓரல் கம்யூனிகேஷன் மூலமாக வந்து நமக்கு இமீடியட் ஃபீட்பேக் கிடைக்கும். அதாவது நம்ம யாருக்கு நம்ம பேசுகிறோமோ அந்த ஆப்போனண்டோட ரியாக்ஷன் நம்ம உடனடியாக வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா தெரிந்து கொள்ள முடியும். அவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றாரோ அதாவது வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அவங்களுடைய ஃபீட்பேக் நம்ம உடனே என்ன செஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறு இருந்தாலோ அல்லது சரியாக இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும் அப்படின்னா உடனடியாக வந்து என்ன செய்வாங்க நமக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இமீடியட் ஃபீட்பேக் நமக்கு வந்து என்னன்னா இந்த ஓரல் கம்யூனிகேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும்னா டைம் சேவிங். இதில் நம்ம என்ன செய்ய வேண்டியதுலாம் தேவையில்லாமல் நம்ம ஸ்டேஷனரிஸோ நம்ம எதுவுமே என்ன செய்ய வேண்டியதில்ல கொரியரோ போஸ்டரோ நம்ம வந்து அதில் செலவழிக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ நமக்கு வந்து என்னன்னா நேரம் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா நமக்கு மிச்சப்படுது. நம்ம உடனடியாக ஒரு ஃபோன் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிருக்கு அப்படின்னா உடனடியாக நம்ம என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணிடுவோம். முன்னாடிலாம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் மெசேஜ் தான் நம்ம அனுப்பணும். அந்த டெலகிராம் தந்தின்னு சொல்லக்கூடியது தான் அனுப்புவாங்க. அந்த தந்தி வந்து என்ன இப்போ அந்த கான்செப்டே வந்து என்னன்னா இல்லைன்றத ஆகிப்போச்சு. இப்போ அதே அந்த கான்செப்டே இல்லாமல் அதே கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு மேலே அதை பயன்படுத்தி கொண்டிருக்க அந்த டெக்னாலஜி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எல்லாமே வந்து நம்ம மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ் அனுப்புறது, அந்த மாதிரி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா காலங்கள் வந்து முன்னேறி போயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு என்ன செய்யணும் ஈஸியாக வந்து நமக்கு டைம் வந்து என்ன செய்ய அதிகமாக நமக்கு வந்து சேவ் ஆகுது. அதுக்கடுத்தது எக்கனாமிக்கல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஓரல் கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்தை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிட்டன் கம்யூனிகேஷன் கொடுக்கறதால நம்ம ஓவரலாக சொல்லும்போது நமக்கு என்னென்னா தேவையில்லாத பேப்பர்ஸோ இல்லை வேறு ஏதாவது வேறு ஸ்டேஷனரி மெட்டீரியல்ஸோ நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய தகவலும் நம்மளுக்கு வேகமாக நமக்கு போய் சேர்ந்துருது. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியல அப்படின்னா நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம அதுக்கு வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா பர்சனல் டச். ஒரு விஷயத்தை நம்ம வந்து நேரடியாக ஒரு மக்கள் தரம் போய் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கேரிங் வந்து இருக்கும். ஒருத்தவங்க நம்ம இன்வைட் பண்ண போகிறோம் ஒரு விஷயத்துக்கு, ஒரு வீட்டு விஷயத்துக்கு இன்வைட் பண்ண போகிறோம்னா அவங்க நேரில் போய் இன்வைட் பண்ணும்போது என்னென்ன பார்க்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்வோட நமக்கு என்ன செய்வாங்க நம்ம வீட்டு விஷயத்துக்கு வருவாங்க, அப்போ விசேஷத்துக்கு வருவாங்க. அப்போ அதே மாதிரி வந்து எல்லா விஷயமும் வந்து நம்ம நேரடியாக ஓவர் கம்யூனிகேஷன் மூலமாக தெரிவிக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்து நமக்கு என்ன செய்வாங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக நமக்கு என்ன செய்வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஓரல் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம என்ன இருக்குன்னா சில நேரங்களில் வந்து நம்ம வார்த்தைகள் நம்ம தவறாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம். அதே இடத்துல நம்ம வந்து சாரி கேட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். எது நம்ம சரியான விஷயமோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ரெக்கார்டிங் ஆப்ஷனோ எதுவுமே என்ன செய்யல இல்லை அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து தவறு இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதே இடத்துல நம்ம திருத்திக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஓரல் கம்யூனிகேஷன் வந்து க்ளோஸ் ரூம்ல தான் நம்ம மேக்ஸிமம் நடத்த கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எளிதாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் தெரிவித்துக்கொள்ளலாம் அல்லது வந்து அவங்க சொல்லக்கூடிய சஜஷன்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை வந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சீக்ரசி. அதே மாதிரி எப்பவுமே ஓரல் கம்யூனிகேஷனை பொறுத்தவரை ஒரு க்ளோஸ் ரூம்லாம் நடக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடிய யாருக்கும் அந்த விஷயத்தை பரப்பக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு வேலை வந்து என்ன செய்யலாம் சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும் தகவலை மீண்டும் வெளியில் போகாது. ஒன்று அது போக வந்து நம்ம ரிட்டன் கம்யூனிகேஷன் இருந்ததோ அந்த பேப்பர் ஒரு வேலை வேற யாருக்கோ போய் சேருது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து மற்றவங்களுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சீக்ரஸி வந்து என்ன செய்யாது பாதுகாக்கப்படாது. அதே ஓரல் கம்யூனிகேஷன் சொல்லும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம யாருக்கு சொல்லணுமோ அந்த அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். அவங்க அதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய போகிறது வெளியில் போய் சொல்லாமல் இருக்கணும். அது போக வந்து நம்ம ரிட்டனாக கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன செய்யும் வெளியில் வந்து பரவுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை அப்படியே என்ன செய்வோம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓரல் கம்யூனிகேஷன் சொல்லும்போது அனைத்து விஷயங்களும் என்ன செய்யாது வெளியில் போவதுன்றது வாய்ப்புகள் வந்து எனக்கு குறைவாக இருக்கின்றது. அதே மாதிரி அடுத்து குரூப் கம்யூனிகேஷன். குரூப் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேஜராக எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஓரல் கம்யூனிகேஷன் மூலமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு குரூப் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை வந்து ஒரே இடத்துல நம்ம தெளிவுபடுத்தும் போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஓரல் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம தெளிவுபடுத்துறதுங்கிறது என்னதாக இருக்கும் எளிதாக இருக்கும். அடுத்தது எஃபெக்டிவ்னஸ். இந்த ஓரல் கம்யூனிகேஷன் வந்து நமக்கு என்னன்னா பக்காவாக ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம என்ன விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்கிறதுனால அது மோர் எஃபெக்டிவாக தான் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ.